அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2002 ரிலீஸான பஞ்சதந்திரம். கமலஹாசன், ஜெயராம், சிம்ரன், ரம்யா கிருஷ்ணன், ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீமன், யூஇ சேது, ஊர்வசி, ஐஸ்வர்யா, சங்கவி, வித்யா வெங்கடேஷ், விஜயகுமார், நாகேஷ், டப்பிங் ஜானகி, மணிவண்ணன், அல்போன்ஸ், ரமேஷ் கண்ணா, சந்தான பாரதி, கோவை சரளா, வாசு விக்ரம், தேவயானி, மாஸ்டர் பரத், சிசர் மனோகர். டைரக்டட் பை கே எஸ் ரவிக்குமார், ரிட்டன் பை கிரேசி மோகன். ஹீரோ பேர் கனடாவை சேர்ந்த ஒரு பைலட் மைத்ரியை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கும் காதல் மலருது, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ராமுக்கு 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கணேஷ் ஹெக்டே, ஹனுமந்த் ரெட்டி, ஐயப்பன் நாயர், வேதாந்தம் ஐயங்கார். ராமுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய அஃபேர்ஸ் இருந்திருக்கு, பட் நான் ரொம்ப திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறாரு. அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் கால் பண்ணி இதனோட எக்ஸ் லவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க, கனடாவில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, நீ போய் அவள் எப்படியாவது காப்பாற்று அப்படின்றாரு. ஸோ தேவையான காப்பாற்ற கமலஹாசன் முயற்சி பண்ணுறப்போ அவங்க ரெண்டு பேருக்கு அஃபேர் இருக்குன்னு சிம்ரன் தப்பாக நினச்சிக்கிட்டு சென்னை வந்துடுவாங்க. ராமும் சென்னை வந்துடுவார். ரொம்ப கவலையாக இருப்பார், வேலையை விட்டுருப்பார், மனைவியும் இல்லைன்றதுனால அவரை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிறந்தநாள் அதுவுமா அவரை பெங்களூர் கூப்பிட்டு போய் ஒரு கால் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் மேகி என்கிற ரம்யா கிருஷ்ணன் என்கிற மரகதவல்லி. கமலுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இருக்கா, பட் யாருமே எதிர்பார்க்காம மேகி கொலை செய்யப்படுவாங்க. மேகியே கொலை செஞ்சது யாரு, கமல் அவங்க ஒய்ஃப் கூட ஒன்று சேர்ந்தார். இந்த கொலையை மறக்கிறதுக்கு இவங்க 5 பேர் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதான் பேலன்ஸ்டு. பாசிட்டிவ்ஸ், கிரேசி மோகனோட டைலாக், அது நடிகர்கள் வெளிப்படுத்தின விதம், கே எஸ் ரவிக்குமார் ஸ்க்ரீன் பிளே, லொக்கேஷன்ஸ், ஆட்டோக், முன்னாடி பின்னாடின்னு ஒரு காமெடி வரும், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பாரில் உட்காந்து பேசிப்பாங்க, கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறது, கிளைமேக்ஸில் கமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் தேவியானி வர்ற அந்த ஒரு 10 என்னோடு காதல், வெயராஜாவை வந்தே வந்தேன், 3 பாடல்கள் நல்லா இருந்தது. ஜெயராம் அண்ட் யூகி சேதுவோட டைமிங் ஆஸ் அ ரைட்டராக கிரேசி மோகன்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட். 5 ஃப்ரெண்ட்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி, அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அவங்க செய்கிற தொழில் எல்லாமே டீட்டெயிலாக அதை காமெடிக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பார். ஜெயராமோட பயணம் வரவர் நல்லா நடிச்சிருப்பார். நிறைய இடங்களில் வேர்ட் பிளேஸ் நல்லா ஒப்போட்டாக இருந்தது. மஸ்ட் வாட்ச் இந்த மூவி, சன்னெக்ஸ்ட் ஓடிடியில் இருக்குது.